இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலூரில் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதாவது ஏலூர் எந்த இடத்துல அமைச்சிருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏலூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பொருத்தத்துக்காக இந்த பாயிண்ட்டை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா, அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேங்க. இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலூரில் வந்து ஒரு விவசாய பொருத்தத்துக்காக நம்ம வந்து போர்வெல் பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம். அந்த பதிவு பற்றி தான் அந்த இதில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா, இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியும் எல்லாமே ரொம்ப ட்ரையான பகுதி தான், ரொம்ப தண்ணி வசதி உள்ள பகுதியெலாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ரெண்டு கிணறு இருக்குது. அந்த கிணத்து பாசனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கெல்லாம் மழைப்பொழிவு இல்லாதனால ரொம்ப ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்னுக்கு தப்படி தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பூர் போட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் அப்படியே தண்ணி கட்டிகிட்ருக்காங்க. அது ட்ரிப்பு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனாலும் அதுவுமே தண்ணி பாயாது. அப்படி இருக்கும்போது தான் சரி நம்ம வந்து போர்வெல் அமைச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே அவங்களது ஒரு போர்லாம் இருக்குது, ஆனால் அந்த போரில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சு, சப்போர்ட் பண்ணல. அதனால தான் வேறு நல்ல பாயிண்ட்டை பார்த்து அமைச்சிடலாம் அப்படின்ட்டு நம்மளை கூப்பிட்டு பாயிண்ட் பார்க்க சொன்னாங்க. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் பார்த்து பார்த்த மாதிரி வீடியோ இந்த இடத்த நம்ம எடுக்கலை. அது ஈவினிங் டைம் தான் பார்த்தோம், கொஞ்சம் டைமும் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் எதை வேணால் ட்ரில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு உங்களோட மனசுக்கு எது திருப்தியாக ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி நீங்கள் இது ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும், எவ்வளோ தண்ணி வரும் அப்படிமாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது இல்லாமல் ஒரு அடிஷனாக ஒரு ஈக்கி மட்டம், அதாவது சிறு மட்டம் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருங்கல் மட்டம் ஒரு மட்டம் வரும், மீதி ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கக்கல் மட்டம் வரும், போல்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்க மாதிரியும் இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, இந்த இடத்த நம்ம அடிக்கணக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 to 300 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஃபஸ்ட் மட்டமே கிடைக்கும். ரெண்டாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450, மூணாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700, நாலாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 to 800, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 அப்படி இல்லைன்னா 900 ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த நமக்கு வந்து 2 inch தண்ணிக்கு மேலே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், 2 inch தண்ணி குறையாது அப்படி மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் இதே ரேஞ்சு தான் அடிக்கணக்கு வரும், கொஞ்சம் முன்ன பொண்ணை வரலாம். ஆனால் அதுக்கு இதுக்கு எந்த ஒரு டச்சும் கிடையாது, நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது. நீங்கள் ரெண்டு போரே அட்டன் டைமில் ஓட்டினாலும் ஓட்டலாம், இல்லைன்னா இப்போதைக்கு நீங்கள் ஒன்று ஓட்டிங்களுக்கு போதுமான தண்ணி வந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். மொத்தத்தில் ரெண்டு போர் ஓட்டினாலும் லிங்க் எதுவும் ஆகாது அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இடத்த நமக்கு ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 feet, அதாவது 180 to 200 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் கிடச்சிருச்சு. அப்படி ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch தண்ணியாட்டம் வரும், 1 inch தண்ணியெல்லாம் வரும். அந்த அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர்லேயே சப்போர்ட் பண்ணிச்சு. அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 280, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி அடுத்த மட்டம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 680 அந்த ரேஞ்ச், கிட்டத்தட்ட ஒரு 700 feet போய் தான் மறுபடியும் நமக்கு மூணாம் மட்டம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடி ஃபர்தராக கீழே வந்து ட்ரில் பண்ணாங்க. நாலாவது மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 840 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மட்டமே கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 300 feet எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம 900 feet வரைக்கும் ஓட்டினாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன தண்ணியோட சேர்த்து தான் வந்துச்சு, நம்ம ஒரு 2 inch தண்ணி குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இந்த இடத்த நமக்கு ஒரு 2.5 inch தண்ணியாட்டி ஈல்டு கிடச்சிச்சு. சரிங்களா, இது போல் உங்கள் தோட்டத்திலே நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி, உங்களில் உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில்லை, போர்வெல் அமைக்கலை, ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா, நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.